தீண்டாமை பற்றி தம்பி பிரபாகரன் வருகிறார். கரம்தான் தீண்டுவதற்கு காரணம். இவர் பிரபாகரன். இச்சென்று முத்தம் வைத்தாள் தமிழே உனக்குள் அந்த சத்தம் வைத்தாள். அது கலந்தே என் தாய் என் உடலில் இரத்தம் வைத்தாள். தமிழன்னை நெஞ்சுக்குள் நினைவு வைத்தாள். நீள்விழியில் கனவு வைத்தாள். உச்சரித்த காரணத்தால் உணவு வைத்தாள். பூக்களை புரிய வைத்தாள். புதுத்தேனை வழிய வைத்தாள். ஈக்களை சுற்ற வைத்தாள். இதயத்தை பற்ற வைத்தாள். எனக்குள்ளே எண்ணெய் வைத்தாள். எதற்குத்தான் இரு கண்ணை வைத்தாள்? எனக்குள்ளே எண்ணெய் வைத்தாள். எதற்குத்தான் இரு கண்ணை வைத்தாள்? கண்ணுக்குள் காதல் வைத்தாள். கைப்பிடி இதயத்தில் மோதல் வைத்தாள். வாசலில் கோலம் வைத்தாள். வார்த்தைக்குள் ஞாலம் வைத்தாள். வாலிப சீலம் வைத்தாள். நான் வளர்வதற்கு சேலம் வைத்தாள். வைத்தாள் என்னை தைத்தாள். எனக்குள் மொய்த்தாள். தொட்டு வணங்குவேன் அவள் மெய்த்தாள். காலம் கூட கன்னி கழிந்திருக்கும். காலம் கூட கன்னி கழிந்திருக்கும். என் காலமோ கன்னி தமிழே உன்னுடன்தான் கழிந்திருக்கிறது. எனக்கு மனமாகவில்லை என்றாலும். அப்படியா? திருமண மண்டபத்தில் இந்த செய்தியை சொல்கிறாய். எனக்கு மனமாகவில்லை என்றாலும் இயல் இசை கூத்து இவைதான் என் மூன்று முடிச்சி. அறம் பொருள் இன்பம் இவைதான் என் தலையணை மந்திரம். ஓஹோ. எனக்கு மணவரை இது போன்ற மன்றம். மணவரையே இந்த மன்றம். தமிழே முகூர்த்த சொற்களால் இல்லை 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 மணவரையே இந்த மன்றம்னா இந்த விளக்குகளையெல்லாம் அணைத்து விடட்டுமா? மணவரை மன்றம். தமிழே முகூர்த்த சொற்களால் என்னை சாந்திப்படுத்துவாய். அதுதான் என் சாந்தி முகூர்த்தம். அன்று ஒருமுறை எழுதிய நினைவு வருகிறது. ரத்தம் என்பது தலைப்பு. ரத்தம் என்பது தலைப்பு. அந்த தலைப்பில் எழுதியிருந்தேன். இதய மத்தியில் கூட்டாட்சி, உறுப்புகளில் சுயாட்சி. இதய மத்தியில் ரத்தம் சொல்லுது. இதய மத்தியில் கூட்டாட்சி, உறுப்புகளில் சுயாட்சி. உறுப்புகளில் சுயாட்சி. மரணத்தில்தான் என் சாந்தி முகூர்த்தம். என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன் உன்னால். தமிழே என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன் உன்னால். உன்மேல் புது பித்துக் கொள்கிறேன் தன்னால். ஓஹோ, அதை பித்து கொடுக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. வணங்குகிறேன் உன் முன்னால். வாழ்த்திடுவாய் நீ இன்னால். பிரபாகரனினம் பிஞ்சி கவிஞன். யாப்பு பட்டறையில் தீப்பொறி பறக்க கவிதை வாழ் வடிக்க கற்று வருபவன். யாப்பு பட்டறை கொள்ளன் யாந்தான். எதிர்காலத்தில் எழுச்சி மிகு கவிஞனாய் வளம் வருவான். மேடையில் வாய் திறந்தாலேயே ஐப்பசி மாத அடைமழை போல்வான் என எனக்கு சான்று தந்த என் ஆசான் பாவலர் மணிவேலனாரின் பாதம் பணிகின்றேன். தமிழ்நாட்டிலேயே மூத்த ஒரு தமிழ் பேராசிரியர், மிக தலைசிறந்த பாவலர். அவருடைய மாணாக்கர் இவர். எனவே மாணாக்கரை வீணாக்கவில்லை அவர். இது கலிகாலம் அல்ல. இது கலிகாலம் அல்ல, கவிகாலம். மெய் எழுத்துகள் கவிதை போர்வையால் தம்மை போர்த்து கொள்ளுகிற கவிகாலம். மெய் எழுத்து மார்கழியை மண்டபத்துக்குள் அடக்கி தமிழ் வேள்வி நடத்தும் தகைமையாளர். இலக்கியவாதிகளின் சூடான மூச்சு காற்றால் இதயத்தை துவட்டி கொள்ளுகிற மார்கழி பெருவிழாவின் மாண்புமிகு நாயகர். இல்லை, மார்கழி பெருவிழாவின் மாப்பிள்ளை அவர். மார்கழி பெருவிழாவின் மாண்புமிகு நாயகர் எங்கள் ஏகேபி ஐயா. சூடு வந்து சுடாதவாறு குளிரையே போர்த்து கொள்ளும் அம்மாப்பேட்டை விடியில் இவர். திருப்பி சொல்லுங்க. சூடு வந்து சுடாதவாறு குளிரையே போர்த்தி கொள்ளும் அம்மாப்பேட்டை விடியில் இவர்.
இவர் நமக்கு விருந்து தருவதோ அம்மா பேட்டை, இவருக்கு விருது தந்ததோ புது கோட்டை. தமிழ் மாமணி விருது ஐயா அவர்களுக்கு வழங்கினார்கள். ஒரு பாராட்டு நாம் தெரிவிக்கலாமே. விரைவிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் செங்கோட்டையும் அந்த விருதுக்கு அழைக்கும், இது பலிக்கும். புதுக்கோட்டை கம்பன் கழகம் பொற்கரம் நீட்டி இலக்கிய மாமணி விருதை இதயத்தட்டிலே வைத்து தந்தது. எங்கே உங்கள் கைத்தட்டலை அவரது காதுக்கு அனுப்புங்கள். இவர் நடக்கின்ற திருக்குறள் மூச்சு விடும் முத்தமிழ் ஐந்தடி வானவில், வேட்டி கட்டிய வரலாறு, விபூதி பூசிய கருப்பு புரட்சி, மார்கழி மங்கையின் மணாளன். சரி சரி சரி, திருக்குறள் சொன்னது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒருவேளை ரொம்ப குள்ளமாய் இருக்கிற காரணத்தால் சொன்னாயோ எனக்கு தெரியாது. பிரபாகரன் என்று என்னை அவர் விளிக்கும் போது சேலத்தில் இருந்தாலும் ஈழத்தில் இருப்பதாக எனக்குள் எண்ணம். சாதனை படைத்த சரித்திர நாயகர் ஏகேபி ஐயாவை வணங்குகிறேன். தாமரையாய் நாங்கள் தமிழ் இதழை விரிப்பதற்கு நாற்காலியில் உதயமான இலக்கிய சூரியர்களே, நாற்காலியில் உதயமான இலக்கிய சூரியர்களே, சுவஞர்களே, இருக்கைகளை நிரப்பிக்கொண்ட உங்களை என் இதயத்திலே நிரப்பிக்கொண்டு என் இரு கைகளை கூப்பி வணங்குகிறேன். வாரியார் விருது பெற்று வாய் முழுதும் சிரிப்படைக்கி தியாக தமிழருவியாய் திகழ்கின்ற தாயார் பஸ்வேஸ்வரி அம்மாளை வணங்குகிறேன். குளிர்ச்சோற்றை பிசைந்து பிசைந்து மார்கழி தாய் ஊட்டும் போது, குளிர் சோற்றை பிசைந்து பிசைந்து மார்கழி தாய் ஊட்டும் போது பசி நெருப்பு அணைந்து போகிறது, மனம் கூட நனைந்து போகிறது. இது உழவர் சந்தை, இது உழவர் சந்தை. ஆம், சொல்லேர் உழவர் சந்தை. இங்கே விற்பனை பொருள் இல்லை, கற்பனை பொருள் உண்டு. அற்புத தமிழால் பொற்பதம் கூட்டி கவிதை பிழிய வந்த கவிஞர்க்கு வணக்கம். கவியரங்கின் தலைவர் இவர். தமிழ் வானம் பாடி தங்கியிருப்பதோ வாணியும் பாடி. கல்யாண முகூர்த்த நாள்களில் இவர் கவியரங்கை கட்டாயம் தடை செய்ய வேண்டும். கல்யாண முகூர்த்த நாள்களில் இவர் கவியரங்கை கட்டாயம் தடை செய்ய வேண்டும். ஏனென்றால் பல பேர்கள் முதலிரவை கூட தள்ளி போடும் அளவிற்கு தமிழை அள்ளி போடும் கவிஞரவர். அந்த பாவிகளெல்லாம் சபிக்க போகிறார்கள். இவர் நறுமண தமிழை கேட்கும் போதெல்லாம் எனக்கு திருமண ஆசையே வருவதில்லை, அத்துணை திருப்தி எனக்கு. கவியரங்க தலைவா, வள்ளுவனின் எழுத்தாணி, கம்பனின் எழுத்தாணி, இளங்கோவின் எழுத்தாணி சேர்ந்து எழுதிய எழுத்தா நீ. அதனால்தான் வா நீ எம் பாடியில இருந்து நான் வந்திருக்கிறேன். கவியருவி அப்துல் காதலியே, இப்பதான் சிக்கல் ஆரம்பமாகிறது. நீ தமிழ்தாய் கூட்டிய கவிதை கணக்கு, இலக்கிய கணக்கில் உன்னை கூட்டலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், ஆனால் யாராலும் கழிக்க முடியாது. வேண்டுமானால் உன்னிடம் கடன் வாங்கி கழிக்கலாம். நீ கணக்கை தொடங்குகிற பொழுதே கணக்கு பண்ண பார்க்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் நாவு தறிக்குள்ளே நற்றமிழ் ஆடையாகும், உன் நாவு தறிக்குள்ளே நற்றமிழ் ஆடையாகும், என் நாவு பூப்படைந்து நவிழ்வதுவோ உன் மேடையாகும். உன்னை நினைத்தே என் கவிதை கர்ப்பமானது, உன்னை நினைத்தே என் கவிதை கர்ப்பமானது, என் கர்ப்பத்துக்கு காரணம் நீதான். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. உன் காலடியை வணங்குகிறேன். சுட சுட அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் நரசு செட்டியார் சாரதி ஐயா அவர்களது பாதம் பணிகின்றேன். ஆமை புகுந்தால் அரசியல்வாதியும் ஆமையும் ஒன்று. எப்படி? இரண்டுமே ஓட்டுக்குள் தான் உயிர் வாழ்கின்றன. திரும்ப சொல்லுங்க. அரசியல்வாதியும் ஆமையும் ஒன்று, இரண்டுமே ஓட்டுக்குள் தான் உயிர் வாழ்கின்றன.
ஆனால் வீட்டுக்குள் புகுந்தால் ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமைக்கு உடம்பில் ஓடு, மக்களுக்கு கையில் ஓடு. அது திருவோடு ஏந்தி வாருங்கள் என்று வைத்திருக்கிறார். ஆமை கொடுத்து வைத்தது, கொடுத்து வைத்தது, அது கூட ஓட்டுக்குள் குடியிருக்கும் உரிமை பெற்றிருக்கிறது. என் தமிழனுக்கோ நாட்டுக்குள் குடியிருக்கவே நாதி இல்லை. அதற்கு காரணம் தெரியுமா? ஓட்டை பிரித்து இறங்கும் திருடர்கள் பெருகிவிட்டார். குட்டி ஆமைக்கு கூட ஓட்டுரிமை உண்டு. எப்படி? குட்டி ஆமைக்கு கூட ஓட்டுரிமை உண்டு. இன்று தமிழனின் வாயிலும் காலிலும் முள்தானே முளைத்திருக்கிறது. இன்று தமிழனின் வாயிலும் காலிலும் முள்தானே முளைத்திருக்கிறது. முள்ளி வாய் கால் தமிழனின் அடையாளமாவது தஞ்சம் அடைய வந்தால், தமிழனின் அடையாளமாவது தஞ்சம் அடைய வந்தால் அதுவும் சாவூராகவே அமைகிறதே, தஞ்சாவூர். இங்கே ஆமை போல் எப்படி ஐந்தடக்கி கொள்ள முடியும்? ஆமை புகட்டும், அது ஓட்டுக்குள் புகுந்து, நாட்டுக்குள் புகுந்து, இன்று என் பாட்டுக்குள்ளும் புகுந்திருக்கிறது. அது தீண்டாமை. தீண்டாமை நல்லது, தீண்டாமை நல்லது. ஆனால் புத்தகங்களில் அது பாவம் என்று போட்டிருக்கிறானே, புத்தகங்கள் தான் பாவமா? சாமியார் பெண்ணை தீண்டாமை நல்லது. எப்படி? இல்லை இல்லை, திரும்ப சொல். சாமியார் பெண்ணை தீண்டாமை நல்லது. அதுவும் நல்லது, சாமியார் பெண்ணை தீண்டாமையும் நல்லது. விலைவாசி விண்ணை தீண்டாமை நல்லது. மாற்றான் நம் மண்ணை தீண்டாமை நல்லது. தீண்ட முடியாது இந்நாட்டின் தூசியை கூட, அந்நியன் கவர்ந்து போய்விடக் கூடாது என்கிற காரணத்தால் எங்கள் வீரர்கள் இரத்தத்தை போட்டு இந்த தேசத்தின் பூழியை ஒட்டி வைத்திருக்கிறார். பாத்திரத்தை தீ தீண்டினால்தான் பால் சோறு கிடைக்கும். கிழக்கனை சூரியன் கீறி எழுந்தால்தான் இருட்டு விழுதுகள் அருந்து போகும். பூக்களை காற்று தீண்டினால்தான் வாசம் வீசும். கண்ணும் கண்ணும் தீண்டினால்தான் காதல் இன்னும் இன்னும் வளரும். இந்த நாட்டிலே அத கொஞ்சம் கேப் விட்டு சொல்லு. இந்த நாட்டிலே அருட்பெருஞ்சோதி வள்ளலார், ஆசிய ஜோதி ஜவஹர்லால், மகர ஜோதி ஐயப்பன், மலை ஜோதி சிவபெருமான். இந்த ஜோதிகள் எரிவதற்கு திரி வேண்டும், வெளிச்சத்தை தருவதனால். இவை என்ன, சாதா திரியா இல்லை வேதா திரி? விளக்கு திரியை விளக்கி வைத்தால் வெளிச்சம் எப்படி பிறக்கும்? பிறக்கும். வெண்ணிலவை வானம் விளக்கி வைத்தால் இரவு எப்படி ஜொலிக்கும்? இருட்டு பூசிய இரவு வானில் இல்லறம் நடத்தும் நிலவு. இருட்டு பூசும் இரவு வானம் இல்லறம் நடத்தும் இரவு. இருட்டு பூசிய இரவு வானில் இல்லறம் நடத்தும் நிலவு. அதனால்தான் அதனை அம்மாவாசை என்று அழைக்கிறார்கள். எதையும் விளக்கி வைத்தால் விமோசனம் இல்லை, எதையும் விளங்கி கொண்டால் விமோசனம் உண்டு. ஆதி சங்கரர் தம் முன்னே அழுக்குடையில் வந்தவனை விலகிப்போ என்றார். தீண்டாமை. அவன் கேட்டான், எது விலகலாம், நானா என் ஆன்மாவா? அதனால்தான் தம்பி சேர்ந்து வாழக்கூடிய இடத்தை சேரி என்று வைத்ததை இன்றைக்கு பிரிந்து வாழக்கூடிய இடத்தை சேரி என்று செந்தமிழர் செப்புகின்றார். அவன் காலில் அவர் விழுந்தார். அவர் கலப்படம் இல்லாத கருணைக்கு சொந்தக்காரர். சாதி பேய் மனிதனுக்கு கடிதம் எழுதியது. சாதி பேய் மனிதனுக்கு கடிதம் எழுதியது. அன்புள்ள மனிதா, உன் சாதி நலமா? நலமா? உன் எதிர் சாதிக்காரன் எப்படி உள்ளான்? அறுவடை செய்பவன், அரிசி குவிப்பவன் உன் சாதிக்காரன் என்றால் சாப்பிடு, இல்லையேல் பட்டினியாகவே இரு, செத்துப்போ. நீ உணவுக்கு வந்திருக்கிறாய், பரவாயில்லை, உடைக்கு வரப்போகிறாய், அப்பப்பா என்று இருக்கு. ஆடை நெய்பவன், அதை தைத்து தருபவன் உன் சாதிக்காரனா? அணிந்து கொள், இல்லாவிட்டால் நிர்வாணமே மேல். விபத்து நேர்ந்து விழிகள் மூடும் தருவாயில் ரத்தம் தருபவன் உன் சாதிக்காரனா?
ஒத்துக்கொள், இல்லையேல் சாவதே மேல். இப்படிக்கு உன் சாதி நலத்தையும் உன் எதிர் சாதி அழிவியும் விரும்பும் சாதிப்பேய். கடைசியில் குறிப்பு, இதே போல ஒரு கடிதம் உன் எதிர் சாதிக்காரனுக்கும் எழுதியுள்ளேன். அது நீ வேப்பிள்ளையில் எழுதி அனுப்பியிருந்தால் இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கு. ஒரேடியாக ரெண்டு பேருக்கு வேப்பிள்ளை எடுத்திருக்கலாம். தீண்டாமை ஒரு பாவச்செயல், பாவச்செயல். தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். தீண்டாமை ஒரு பெரும் குற்றம். புத்தகத்தின் முதல் பக்கத்தில் பொறித்திருக்கும் வரிகள், ஆனால் சமுதாயத்தின் எல்லா பக்கத்திலும் சாதி வெறிகள். ஆனால் படிக்கிற மாணவர்கள் புத்தகத்தையே தீண்டுவதில்லையே, தீண்டாமையை கடைப்பிடிக்கிறார்கள். அது வேண்டாமை. சாதி கலவரம் என்னும் வார்த்தையை சரியாய் கவனித்தால் அமைதி பூக்கும் அதிசயம் புரியும். சாதி, சாதி கலவரம் என்னும் வார்த்தையை சரியாய் கவனித்தால் அமைதி பூக்கும் அதிசயம் புரியும். சாதி கலவரம், சாதி கல வரம், சாதி வேற்றுமையின்றி கலந்து கொள், ஒருமைப்பாடு எனும் வரம் கிடைக்கும் என்பதே சாதி கலவரம். சாதி கலவரம் என்னும் சொல்லின் சூட்சமம். கீழ்வெண்மணியும் திண்ணியமும் மறுக்காலம் பட்டியும் நத்தமும், கீழ்வெண்மணியும் திண்ணியமும் மறுக்காலம் பட்டியும் நத்தமும் தீண்டாமையால் திணறிப்போன ஊர்கள். நத்தம் என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் ஊர். அங்கே ரத்தம் இன்னமும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், இங்கே சாதி இல்லையே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இங்கே சாதி இல்லையே. சாதி இரண்டொழிய வேறில்லை, இங்கே சாதி இல்லையே. தமிழ் யாரையும் தாழ்த்தி பார்க்காது, வாழ்த்தி பார்க்கும். தமிழ் முக்கணிகளை பாருங்கள், மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் குறியீடுகளாக விளங்கும். மா பலா வாழை, மா தோல் தொப்பி மாட்டியதால் இஸ்லாம், மா தோல் தொப்பி மாட்டியதால் இஸ்லாம். பலா முள்கிரீடம் உடல் முழுதும் சூடியிருப்பதால் கிறிஸ்தவம். வாழை உரித்த தோள்கள் முப்பட்டை நாமம் போல் தொங்குவதால் இந்து. உள்ளே நீண்டிருக்கும் வெள்ளை பழமோ லிங்கம் போலே தங்க தத்துவம். தின்றால் இனிக்கும் தின்னாதார்க்கு கசக்கும். மாப்பலா வாழை மத நல்லிணக்கத்தின் குறியீடுகள். இந்திய தேசம் உலகத்தின் இதயம், இந்திய தேசம் உலகத்தின் இதயம். ஆன்மீக சிந்தனை இங்குதான் ஆனது உதயம். உலகத்தின் ஈசிஜி கோடு இந்திய வரைபடம். ஓஹோ, உலகத்தின் ஈசிஜி கோடு இந்திய வரைபடம். இந்தியாதானே கருணையின் பிறப்பிடம். ஆனால் இன்று இந்திய இளைஞன் அயல் தாள்களில் வீழ்ந்து கிடக்கின்ற காரணத்தால் நம் நாட்டு வயல் தாள்கள் வருத்தப்படுகின்றன. தாழ்த்தப்பட்டவர்கள் என்று தாழ்வு நிலையை ஒரு சாராரின் வாழ்வு நிலையாக்கிவிட்டார்கள். அவர்களுக்கு ஓர் எச்சரிக்கை, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்தான் புயலாக புறப்படுகிறது. என்பதை மறவாதீர். வள்ளுவரும் வள்ளலாரும் புத்தரும் சித்தரும் பெரியாரும் அம்பேத்கரும் நபிகளாரும் காமராசரும் அண்ணாவும் எண்ணற்ற அறிஞர் பெருமக்கள் ஏங்கி தவித்தது தீண்டாமை இழிவுகள் நீங்கத்தான். மகாபாரதத்தில் கர்ணனை மன்னனாக்கும் துரியோதனனின் புரட்சி எப்பேற்பட்டது. பாஞ்சாலி துயில் உருவப்படும் போது அலறினால் இன்று புடவை கட்டுவதற்கே அலறுகிறார்கள். அதுதான் துரோபதி என்றாகிவிட்டது. ராமாயணத்தில் குகனை அணைத்துக் கொண்ட ராமனின் அன்பு சாதி மதம் கடந்ததல்லவா? இன்று எல்லை கடந்து செல்லில் பேசுகிறோம். மனிதன் மீண்டும் காடுகளை நோக்கி பயணம் செய்கிறான். சிம் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு என்று. அன்று நடந்த ராமாயணம் இன்று நடந்திருந்தால் ராவணன் சீதையை கடத்தியிருக்க மாட்டான், அவளது சிம் கார்டை கடத்தியிருப்பான். லட்சுமணன் ஹட்சிமணன் ஆகியிருப்பான்.
தசரதனிடம் கைகேயி இரண்டு வரங்கள் இப்படி கேட்டிருப்பாள். முதல் வரம், என் மகன் பரதனுக்கு புது நோக்கியா செட் வாங்கி கொடுங்கள். இரண்டாவது வரம், ராமனை டவர் இல்லாத இடத்திற்கு அனுப்பிவிடுங்கள். கைகேயிக்கும் கைபேசியே முக்கியமாக இருந்திருக்கும். ராமனின் பாடு லைஃப் லாங் கார்டு. அறிவியலால் கூட சாதியை அசைக்க முடியவில்லை. இரத்த பரிசோதனை நிலையங்களில் கூட எய்ட்ஸ் நோயைத்தான் இதுவரையில் கண்டிருக்கிறோம். சாதியை பற்றி சற்றேனும் குறிப்புண்டா? நம் மூவர்ண கொடியில் காவி இந்து, வெள்ளை கிறித்தவம், பச்சை இஸ்லாம், நடுவிலே சக்கரம். ஆம், சக்கரத்தால் மூன்று நிறங்களும் கைகோத்து கொண்டால்தான் வாழ்க்கை சக்கரம் வளமாய் ஓடும். அது மட்டும் இல்லை, மூன்று வண்ணத்தை தேசிய கொடியில் தெரிந்துதான் வைத்தார்கள். சிவப்பு அந்த விடுதலைக்காக இரத்தம் சிந்தியவர்கள், நெற்றியிலே இருந்து குங்குமம் சிந்தியவர்களுக்காக நிற்கிறது. தங்கள் பசுமை வாழ்க்கையை இழந்த அந்த இளைஞர்களுக்காக பச்சை நிற்கிறது. எத்தனையோ பேர் விதவைகளாக ஆக்கப்பட்டார்கள் என்ற காரணத்தால் அந்த வெண்மை நிற்கிறது, இந்த உண்மை நிற்கிறது. இருந்தாலும் பச்சை, வெள்ளை, சிவப்பு என்ற மூவண்ணம், அந்த மூவண்ணம் பார்க்கையில் இந்திய விடுதலைக்காக சிந்திய இரத்தம் இந்திய இரத்தம்தான். இந்திய விடுதலைக்காக சிந்திய இரத்தம் இந்திய இரத்தம்தான், அது பச்சை இரத்தம்தான். அந்த பச்சை இரத்தத்திற்குள் வெள்ளை அணுக்களும் சிவப்பணுக்களும் அடக்கம் என்பதுதான் அந்த கொடியின் அர்த்தம். பிராமண, வைசிய, சத்திரிய, சூத்திர என்று வருணங்களை பிரித்து வருமானத்தை உண்டாக்கி கொண்டார்கள். இதை தன்மான தந்தை பெரியார் தான் தோளுரித்து காட்டினார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிடவும் சமூக நீதி சமைத்து இடஒதுக்கீடு கொண்டு வந்து இனமான புரட்சி செய்தவர் பெரியார். வைக்கம் வீரர் என்று அவரை வரலாறு பேசுகிறது. தொட்டிலில் தூங்கும் போதே பூமி உருண்டையை பற்றி சிந்தித்தவர் அவர். பிளால் எனும் ஒரு தாழ்த்தப்பட்டவனை பாங்கு போத அழைத்து பாசம் காட்டியவர் நபிகளார். உலக நாடுகள் இடையே நேரங்கள் மாறுபடலாம், நெஞ்சங்கள் மாறுபடலாமா? ஒவ்வொரு நிறத்திலும் கொடி துணிகள் ஆடுகின்றன, ஒவ்வொரு நிறத்திலும் கொடி துணிகள் ஆடுகின்றன. ஆனால் ஆட்டுகின்ற காற்று அனைத்துக்கும் ஒன்றுதான். வண்ணங்கள் வேறு, காற்று ஒன்றுதானே. காலை, மதியம், இரவு, மூன்று நேரங்கள், மூன்று வண்ணத்தில். ஆனால் மூன்றும் இணைந்ததே ஒரு நாள். இறைவனின் படைப்பில் எல்லா நேரமும் ஒன்றுதான். ஆனால் சமீப காலமாக நம் நாட்டு மக்களுக்கு ஏஎம்மிலும் நேரம் சரியாக இருக்கிறது, பிஎம்மிலும் நேரம் சரியாக இருக்கிறது, ஏடிஎம்மில் தான் நேரம் சரியில்லாமல் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் குப்பைகள் உண்டு. ஆன்மீகத்தில் போலி குப்பை, அரசியலில் ஊழல் குப்பை, திரைப்படத்தில் ஆபாச குப்பை, திருவிழாவில் பிளாஸ்டிக் குப்பை, மொழியிலே பிறமொழி குப்பை, வணிகத்தில் கலப்பட குப்பை, செல்லுக்குள் மிஸ்டுகால் குப்பை, தொலைக்காட்சியில் தொடர்கள் குப்பை, வினாடிதோறும் விளம்பர குப்பை, பேருந்து நெருக்கத்தில் பிக் பாக்கெட் குப்பை, கல்லூரி வாசலில் காதலே குப்பை, தூக்கம் வராத இரவும் குப்பை, தூங்க விடாத உறவும் குப்பை, சான்றுகள் இல்லாத சாஸ்திரம் குப்பை, ரத்தத்தில் தேம்பி அழச் செய்யும் தீண்டாமை குப்பை. தீண்டாமை குப்பையை தீயிட்டு கொளுத்துவோம். ஏ தீயே, எதை எதையோ எரித்தாய், எரிப்பதற்கு அவதாரங்கள் புரிந்தாய், மதுரை எரித்தாய் புரட்சி தீ, சீதையை சுற்றினாய் சந்தேகத்தி, ரூப்கன்வரை கருக்கினாய் சதித்தி, கூரைகள் மீது குதித்தாய் சாதி தீ, சாம்ராணியில் நீ புகைத்தி, சாம்ராஜ்யங்களுக்கிடையே நீ பகைத்தி, இளைஞனின் விழியில் நீ காதல் தீ, ஏழையின் வயிற்றில் நீ பசித்தி, மெழுகுவர்த்தியில் அஞ்சலி தீ, ஊதுவத்தியில் வாசனை தீ, கற்பூரத்தில் ஆரத்தி, அரசியல்வாதியிடம் ஊழல் தீ, ஆன்மீகவாதியிடம் போலித்தி, அதிகாரிகளிடத்தில் லஞ்சத்தி, கொம்பின் முனையில் பந்தத்தி, குத்து விளக்கில் மங்களத்தி, கும்பகோணத்தில் மரணத்தி. ஏ தீயே, தீண்டாமை குப்பையை தீத்து விடு. எத்தனை முறை மழை பொழிந்திருக்கிறது, இன்னுமா சாதி அழுக்கு கழுவப்படவில்லை? எத்தனை முறை புயல் அடித்திருக்கிறது, இன்னுமா சாதி கூரை பறக்கப்படவில்லை?
எத்தனை முறை இடி இடித்திருக்கிறது, இன்னுமா சாதி பேய் ஓடவில்லை. எத்தனை முறை பூகம்பம் வந்திருக்கிறது, இன்னுமா சாதி கோட்டை சரியவில்லை. இளைஞர்களே, என் இதயங்களே, மறுமலர்ச்சி ஊர்காட்டும் மயில் கற்களே, கேளுங்கள், துயரத்தை விடுங்கள், உயரத்தை தொடுங்கள். வண்ணங்கள் இல்லாமலேயே வானவில்லாகுங்கள். வண்ணங்கள் வேண்டாம், வண்ணங்கள் இல்லாமலேயே வானவில்லாகுங்கள். கடலுக்கு கடிதம் போடுங்கள், சுனாமியை சுகம் விசாரியுங்கள், ஆச்சரிய குறியிடம் கை குலுக்குங்கள், வினாக்குறிகளை கூர்த்திட்டுங்கள். முற்றுப்புள்ளிகள் வார்த்தைக்கு மட்டும்தான், வாழ்க்கைக்கு இல்லை. தீ எரிகிற போது அதன் கொண்டையில் கரும் புகை, அது வெறும் புகை அல்ல, மெய் புகை. அந்த மெய் அண்ட அண்ட அண்டிய இடம் கருப்பாக இருக்கும். இம்மை மறுமை எதிலும் வேண்டாம் தீண்டா மை என்று கூறி, விழிகள் கேட்டு இமை துடிப்பதில்லை, விரல்கள் கேட்டு நகம் முளைப்பதில்லை, இலையை கேட்டு கனி பழுப்பதில்லை, இரவை கேட்டு நிலா வருவதில்லை, எதையும் கேட்டு நான் வரவில்லை, உங்கள் இதயம் கேட்டே இங்கு வந்துள்ளேன். நன்றி, வணக்கம். ஒரு கை இன்னொரு கை தீண்டாமல் இருந்தால் இந்த தீண்டாமைக்கு கைதட்டு கிடைத்திருக்குமா? கைதட்டு கிடைத்திருக்காது. தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் குளிக்க வருகிறார்கள் என்று கிணற்றில் மின்சாரம் பாய்ச்சியவர்கள் உண்டு. 5 குழந்தைகள் தண்ணீரில் மிதந்தன. தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் கிணற்றில் குளிக்க வருகிறார்கள் என்று மின்சாரம் பாய்ச்சியவர்கள் உண்டு. குழந்தைகள் அந்த கிணற்று தண்ணீரில் 5 குழந்தைகள் செத்து மிதந்தன, செத்து மிதந்தன. மின்சாரமே மின்சாரமே, நீ வெள்ளைக்காரன் கண்டுபிடித்த மின்சாரமாய் இருந்திருந்தால், இருந்த காரணத்தால் அதனை தீண்டி அழித்து விட்டாய். எங்கள் மின்சாரமாய் இருந்திருந்தால் தீண்டாமையை கடைப்பிடித்திருப்பாய். குழந்தைகள் பிழைத்து போயிருக்கும் இல்லையா? இந்த தீண்டாமை எல்லா இடங்களிலும் நிற்கிறது. சாதி என்றில்லை, பாரதி அந்தணன்தான், ஒன்றென்று கொட்டுமுரசே என்று, சாதிகள் இல்லை என்று, தீண்டாமை இல்லை என்று கொட்டிய அவன் முரசு கொட்டிய காரணத்தால் அவன் ஒரு அந்தண பறையன். முரசு ஒட்டிய காரணத்தால் அவன் அந்தண பறையன். கனகலிங்கம் என்ற தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிட சகோதரனுக்கு பூநூலை போட்டு, இன்று முதல் நீயும் பிராமணன் போடா என்று அனுப்பிய அந்த பாரதி, போடா என்று அனுப்பிய பாரதி, உனக்கு சொல்கிறேன், உனக்கு சொல்கிறேன், பூநூல் போட்டவன் உயர்ந்த ஜாதி என்றால், பஞ்சு உற்பத்தி செய்து கொடுத்தவன் அதற்கு தாழ்ந்த ஜாதியா? அவன் என்ன பஞ்சமனா? பூநூல் போட்டவன் உயர்ந்த சாதி என்றால், அந்த பூநூலுக்கு பஞ்சு உற்பத்தி செய்து கொடுத்தவன் தாழ்ந்த ஜாதியா? அவன் என்ன பஞ்சமனா? அவன் பஞ்சமனா? இந்த மனச்சமன்மை பாரதி உனக்கு இருந்தது. அதனால்தான் இந்த மனிதர்களை நம்ப முடியாது என்று காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதி நீ அன்றைக்கு பகர்ந்தாய். பாரதி அன்றைக்கு நீ பகர்ந்தாய். தீண்டாமை கொடுமை காரணமாகத்தான் ஒரு தண்டவாளத்திற்கு பக்கத்தில் இளவரசன் சடலம் கிடந்தது. தண்டவாளம் என்பது சமக்குறி, அது யமக்குறியாகியதற்கு காரணம் என்ன? தண்டவாளம் என்பது சமக்குறி, அது யமக்குறியாகதற்கு காரணம் என்ன? தீண்டாமைதானே, தீண்டாமைதானே. தீண்டாமையை தீ வைத்து கொளுத்துவோம், தீண்டாமையை தீ வைத்து கொளுத்துவோம். அது பாவம் என்றார், அது பாவம் என்றார். இந்த பாவம் இல்லையா? நீ எத்தனை தீ சொன்னாய், ஒன்னொன்னையும் தீ. அந்த தீ பரவட்டும், இனி போகி நெருப்பில் தீண்டாமை பொசுங்கட்டும் என்பதுதான் இந்த கவியரங்கம் காட்டும் உண்மை.